ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல ஒரு காக்கா, ஆமை, எலி நண்பர்களா இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் ஒரு மான் வந்துதான். அப்போ யாருமே அந்த மான் கூட நண்பர்களாவே இல்லையாம். அப்போதான் அந்த மான் வந்து காக்கா, ஆமை, எலி கிட்ட வந்தாங்களாம். நீ எங்க நண்பர்களா இருக்கியான்னு கேட்டுச்சான் அந்த மான். அப்போ எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நீ வா, நம்ம சந்திக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டுட்டாங்களாம். அடுத்த நாள் எல்லாரும் வரும்போது அந்த மான் மட்டும் இல்லையாம். ஏன் அப்போ எல்லாரும் பார்த்தாங்களாம், என்னடா இந்த மான் வர மாதிரியே தெரில அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்களாம், யாரும் கிடைக்கவே இல்லையாம். அதனால காக்காவை மட்டும் அனுப்பி விட்டு பார்க்க போச்சான் காக்கா. அப்போதான் அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அந்த மான் வந்து வலைக்குள்ள சிக்கி கிடந்ததான். அப்போ எல்லா அங்க போய் காக்கா வந்து எலிய மட்டும் கூப்பிட்டு வந்ததான். வந்து எப்பயாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி ரெண்டு பேரும் போனாங்களாம். அப்போ அந்த எலி வந்து வலைய நொறுக்கு நொறுக்கு நொறுக்குன்னு கடிச்சு அந்த மானை வெளியே வர வச்சிருச்சான். அப்போ அந்த மானும் வெளியே வந்துச்சான். எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்கண்ணா. விளையாடலான்னு போகும் போது அந்த வேட்டைக்காரன் வந்துட்டானாம். யார் வந்தா? வேட்டைக்காரன். அப்போ எல்லாரும் ஓடிட்டே போயிட்டாங்களாம். ஆனா ஆமை மட்டும் மெதுவா நடந்து போயிடுச்சான். இந்த வேட்டை என்ன பண்ணானா, அந்த ஆமையை மட்டும் தூக்கி போட்டு போயிட்டானாம். அதனால அந்த ஆமைக்கு மூச்சு வாங்க முடியலையாம். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆமையை எப்படியாச்சும் காப்பாத்தணும்ட்டு எல்லாரும் யோசிச்சாங்க என்ன பண்றதுன்ட்டு. அப்போ அந்த மானு ஒரு திட்டம் கொடுத்துட்டான். அப்போ அது சொல்லிச்சான், காக்கா நீ என்னை கொத்துற மாதிரி நடி, எலி நீ ஒளிஞ்சு நின்று அந்த வேடை என்கிட்ட வருமான்ல, அப்போ நீ அந்த வலை அந்த சாக்கை வந்து கொறிச்சிரு அப்படின்னு சொல்லிச்சான். அவங்களோட திட்டத்தை அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. மான் வந்து செத்துருக்க மாதிரி நடிக்குது, காக்கா வந்து கொத்துற மாதிரி நடிக்குது. அந்த வேடன் பார்த்தான், ஆஹா எனக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்கே அப்படின்னு வேடன் வந்து அந்த மானை எடுக்கலான்னு போகும்போது அந்த மான் ஓடிடுச்சு, காக்கா பறந்துருச்சு, எடி குடுக்கணும்னு ஓடி வந்து அந்த வலையை கடிச்சு ஆமைய காப்பாத்தி கொண்டு வந்துருச்சு. இப்போ எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்க போறேன். கண்ணு இருக்காது, வயிற்காது, மூக்கு இருக்காது, காது இருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனால் 10 சட்டை போடுவான். யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய். நன்றி, வணக்கம்.